பைரோமீட்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ பைரோமீட்டர்னால் ஹை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஏன்னா ஹை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது நாம் பயன்படுத்துகிற தெர்மோகப்பிளோ தெர்மிஸ்டரோ டைரெக்டாக ஹை டெம்பரேச்சரில் வைக்கும்போது அது மெல்ட் ஆகி போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓவர் 1200 டிகிரி சென்டிகிரேட் மேலே நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணோம்னா பைரோமெட்ரியை தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ பைரோமெட்ரியில் நெக்ஸ்ட் டைப் வந்து ஆப்டிக்கல் பைரோமீட்டர். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப்பு. அந்த செட்டப்பை பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீட் சோர்ஸ், இங்கே தான் அந்த ஹாட் பாடி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஒரு லென்ஸ் இருக்குது. அப்புறம் இது ஒரு வீட் ஸ்டோன் பிரிட்ஜு. வீட் ஸ்டோன் பிரிட்ஜோட ஒரு ஆர்மில் வந்து ஒரு லேம்ப், ஃபிலமெண்ட்டோட ஃபிலமெண்ட், அந்த லேம்போட ஃபிலமெண்ட்டுக்கு காமிச்சிருக்காங்க. ஒரு லேம்ப் இருக்குது, ஒரு லைட்டு. இங்கே வந்து ஒரு ஐபீஸ், கண் வழியாக பார்க்கறதுக்கான ஒரு ஐபீஸ், டெலஸ்கோப்புக்கு ஐபீஸ் மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்குது. ஸோ இதில் அந்த பைரோமீட்டரில் எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே லைட்டு எரியும், சாதாரண ஒரு குண்டு பல்பு மாதிரி ஒரு லைட்டு எரியும். இந்த லைட்டோட வெளிச்சத்தையும் இந்த ஹீட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, ஹாட்டான ஒரு பொருள், அந்த ஹாட் சோர்ஸ்லேருந்து ஒரு வெளிச்சம் வரும். ஸோ இதோட வெளிச்சத்தையும் இதோட வெளிச்சத்தையும் கம்பேர் பண்ணி டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறாங்க, கம்பேரிசன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க டைரெக்டாக ஹீட்டை மெஷர் பண்ணுறதுக்காக டெம்பரேச்சரே டைரெக்டாக மெஷர் பண்ணல, அந்த டெம்பரேச்சர்னால வர்ற அந்த ஹீட் ரேடியேஷன்ஸ், அந்த இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த இன்டென்சிட்டியை தான் கம்பேர் பண்ணி ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் எதுவுமே வைக்கக்கூடாது. டெம்பரேச்சர் இல்லாத கண்டிஷனில் இந்த ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில் உள்ள பிரைட்னஸ்க்கும் இந்த லேம்புக்கும் பிரைட்னஸ் ஈக்குவலாக வர மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரெண்டோட பிரைட்னஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, ஐபிஎஸில் கண்ணால் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும் நமக்கு அப்படின்னா, இந்த மாதிரி தெரியும், ஒரு ஒயிட் பேக்ரவுண்டாக அப்படியே தெரியும். ஸோ அதாவது அந்த ஹாட் பாடியிலேருந்து வர ரேடியேஷன்ஸும் நம்ம லேம்ப் வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டோட இன்டென்சிட்டியும் ஈக்குவலாக இருந்துச்சு, ஈக்குவல் பிரைட்னஸாக இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேக்ரவுண்டு கண்ணால் பார்க்கும்போது இது மாதிரி ஒயிட்டாக தெரியும். அதாவது ஃபிலமெண்ட்டோட பிரைட்னஸும் ஹாட் பாடி பிரைட்னஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை, இந்த டிவைஸை செட் பண்ணிவிட்டு நாம் அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஹாட் பாடி, அந்த எரியற ஏதோ ஒன்று சம்திங், அதை இங்கே வச்சிடணும். வச்ச பிறகு என்ன ஆகுனா, அந்த எரியறதுலேருந்து வர அந்த ஹீட் இன்டென்சிட்டி, ஹீட்னால் வர இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் இது வழியாக உள்ளே போகும். உள்ளே போகும்போது இங்கே வந்து ஒரு அப்சார்ப்ஷன் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்குது. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்சார்ப்ஷன் ஸ்க்ரீன் வந்து ஹாட் பாடியிலேருந்து வர்ற அதிகப்படியான வெப்ப கதிர்வீச்சிலேருந்து இந்த லைட்டு, இந்த டிவைஸை பாதுகாக்கிறதுக்காக இங்கே அப்சார்ப்ஷன் ஸ்க்ரீன், அதிகப்படியான வெப்ப கதிர்வீச்சு அதை தடுக்கிறதுக்காக இந்த அப்சார்ப்ஷன் ஸ்க்ரீனு. இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் எரியுது அப்படின்னா அது வெள்ளையாக எரியலாம், சிகப்பாக எரியலாம், மஞ்சள் கலரில் எரியலாம், பல விதமான கலர்களில் எரியும், பல விதமான வெளிச்சம் இங்கேருந்து வரும் ஒரு எரியிற பொருள்லேருந்து. ஆனால் லேம்ப்லேருந்து ஒரு வெள்ளையோ ஒரு மஞ்சளோ ஏதோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் இருக்கும். ஸோ அப்போ நாம் கம்பேர் பண்ணுறோம், கண்ணால் கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவல் பிரைட்னஸாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டாக வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹாட் பாடியிலேருந்து வர அந்த வெளிச்சமும் வெளிச்சத்தில் வந்து பல கலர் இருக்கும், அந்த பல கலரை மாற்றி அது மோனோக்ரோமேட்டிக்காக தான் இங்கே கொடுக்கும். மோனோக்ரோமேட்டிக்னா ஏதர் ஒயிட்டாக இருக்கணும் இல்லை பிளாக்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஃபில்டர் இருக்குது, கலர் ஃபில்டர். இதை வந்து மோனோக்ரோமேட்டிக் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. கலரை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துரும், மோனோக்ரோமேட்டிக் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், பிளாக் அண்ட் ஒயிட் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம ஐபிஎஸில் பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஃபிலமெண்ட்டு நம்ம அந்த லைட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபிலமெண்ட், அந்த லைட்டில் உள்ள ஃபிலமெண்ட் வந்து டார்க்காக இப்படி தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஃபிலமெண்ட் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அந்த ஃபிலமெண்ட் மட்டும் நமக்கு கண்ணுக்கு இப்படி டார்க்காக தெரியுது, பேக்ரவுண்டு வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹாட் பாடி வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஹாட் பாடி பிரைட்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபிலமெண்ட் வந்து டார்க்காக தெரியும். ஸோ அதே கேஸ் ஆப்போசிட் கேஸ், இன்னொரு கேஸ் என்னென்னா, ஃபிலமெண்ட் வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருந்துன்னு வச்சிங்களேன், ஃபிலமெண்ட் மட்டும் பளிச்சுன்னு தெரியும். எது பிரைட்னஸ் அதிகமாக இருக்கோ அது பளிச்சுன்னு தெரியும். ஹாட் பாடி வந்து சரௌண்டிங்கில் தானே இருக்குது, அதோட வெளிச்சம் கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து கருப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி தெரியும். ஸோ நமக்கு
இந்த மாதிரி தெரிஞ்சாலோ இல்லை இந்த மாதிரி தெரிஞ்சாலோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த மாதிரி தெரிஞ்சாலோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, இது ரெண்டோட பிரைட்னஸும் ஈக்குவல் ஆகும். அந்த ஹார்ட் பாடியோடதும் அந்த ஃபிலமெண்டோட பிரைட்னஸும் ஈக்குவலாக வரும். ஸோ ஈக்குவலாக வர்றப்ப என்னாகும்னா, இந்த கல்வனாமீட்டர் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகியிருக்கும். ஏன்னா நம்ம ரியோஸ்டாட் ஆல்ரெடி வந்து ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி கல்வனாமீட்டரை ஜீரோவில் வச்சுட்டோம், சென்டராக வச்சுட்டோம், நல் டிஃப்ளெக்ஷனில் வச்சுட்டோம். இப்போ நம்ம ஹீட் பாடியை வைக்கிறோம். வச்சதும் என்னாகும்னா, நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிட்டு இருந்தது இல்லையா பேட்டர்ன், இந்த மாதிரி கிடைச்சிட்டு இருந்த ஈக்குவல் பிரைட்னஸ் பேட்டர்ன் வந்து இப்போ கிடைக்காது, மாறி இருக்கும். மாறி நமக்கு இதுவோ இல்லை இதுவோ தான் கிடைக்கும். ஒன்று ஃபிலமெண்ட் டார்க்காக இருக்கும், இல்லைன்னா வந்து ஹார்ட் பாடி வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அதோட எதோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்கோ அது வந்து பளிச்சுன்னு தெரியும், மற்றது டார்க்காக தெரியும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃபிலமெண்ட்டுக்கு போகிற கரண்ட்டை அதிகப்படுத்துவோம் இல்லை கம்மிப்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி அதிகமாக கம்மியாக ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த கல்வனாமீட்டர் ஜீரோலேருந்து டிஃப்ளெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கல்வனாமீட்டர் டிஃப்ளெக்ஷனை வந்து டெம்பரேச்சருக்கு கேலிபிரேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக டெம்பரேச்சரை இதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ஆப்டிக்கல் பைரோமீட்டர்.